ஒருவேளை இதெல்லாம் பொய்யா இருக்குமோ? உலகமே பல கோடி ரூபா சம்பாதிக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, இவ்வளோ பெரிய கார் இருக்குது, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இப்படி குழந்தை குட்டி பெற்றுக்கிறாங்க. யாரெல்லாம் தனது வாழ்க்கையில் தன்னை அசிங்கப்படுத்த தயாராகி விட்டார்களோ அவர்கள் எல்லாம் ஞானம் பெற தகுதியாகி விட்டார்கள் என்றார். சூப்பர் பவர் வேணுமா? நான்றதை அழிக்கணும். இறைவன் கிட்ட போகணுமா? நான்றதை அழிக்கணும். கருணை அதிகமானுமா? நான் என்பதை அழிக்க வேண்டும். எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கீங்க? நான் என்பதை அழிப்பதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கீங்க. போன ஜென்மெல்லாம் ஏன் எடுத்தீங்க? நான் என்பதை அழிக்க வேண்டும், ஆனால் அழிக்கல, அதனால போன ஜென்மம் எடுத்தீங்க. இப்ப அடுத்த பிறவி எதுக்கு எடுக்க போறீங்க? மறுபடியும் நான் என்பதை அழிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு செய்வதற்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இறைவன் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டான் உங்களுக்கு. இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த புள்ள எந்த பொருளை போய் எடுக்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்கு. டிசம்பர் மாதம் 21 முதல் 26 வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்கள்ல சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போக போறோம், விமானம் மூலியமா வந்து போக போறோம். சோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேர ரஷ் இல்லாம முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஒருவேளை இதெல்லாம் பொய்யா இருக்குமோ? உலகமே பல கோடி ரூபா சம்பாதிக்குது, இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, இவ்வளோ பெரிய கார் இருக்குது, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இப்படி குழந்தை குட்டி பெற்றுக்கிறாங்க, லேடி காகா பாடுறாங்க, ஓப்ரா வின்ஃப்ரே பேசுகிறாங்க, இன்னும் இவ்வளோ பெரிய உலகமாக இருக்குது. இதில் போய் உட்காந்து மூச்சை கவனிங்கிறான், கண்ணை பாருங்கிறான், காலை பாருங்கிறான், என்ன லூஸாவே அப்படின்லாம் தோணும். உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குது, புருவ மத்தியத்தை கவனிங்கிறான், இங்கே கவனிச்சு என்ன நடக்க போகுது? இங்கே கவனிக்கிறதுக்கு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சு ஷேர் மார்க்கெட்டை கவனிச்சா கூட டெய்லி ஏதாவது ஒரு இன்கம் வரும், கொஞ்சம் சேஃப்டி பண்ணலாம். அறிவு இல்லை, இப்போ எதுக்கு தான் இப்படிலாம் பேசுகிறான்னே தெரியமானே தோணும். தவறில்லை. இப்போது இந்த உண்மையெல்லாம் நான் விளக்கமாக நான் பேசணும் அப்படின்னா, யாரெல்லாம் தனது வாழ்க்கையில் தன்னை அசிங்கப்படுத்த தயாராகி விட்டார்களோ அவர்கள் எல்லாம் ஞானம் பெற தகுதியாகி விட்டார்கள். ஏனென்றால் ஞானம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டீர்கள் என்றால், அசிங்கப்படுவது, அவமானப்படுவது, வெட்கப்படுவது, வேதனைப்படுவது, ஏற்றுக்கொள்வது, அனுசரித்து செல்வது, அவமானத்தை பெறுவது. ஏன் இதெல்லாம் பண்ணணும், ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் யாருக்கு நடக்குது, எது அனுபவிக்குது? மனமா? வெரி குட். ஈகோ. யாருக்கு வலிக்காது? ஈகோ இருக்கிறவனுக்கு மனசு இருக்கு, ஈகோ இல்லாதவனுக்கு மனசு இருக்கு. அப்ப வெட்கம், வலி, வேதனை, துக்கம், துயரம் இது எல்லாமே மனம்தான் அனுபவிக்கிறது என்றால், மனம் இருக்கக்கூடிய வலி இல்லாதவனும் இருக்கானே, அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப அந்த வலியை அனுபவிப்பது எதுவென்று கேட்டீர்கள் என்றால், மனம் அல்ல, உங்களுடைய ஈகோ தான் அனுபவிக்கும். எந்த ஈகோ அனுபவிக்குது? அந்த நான் தான் உங்களோட மொத்த பிரச்சனைக்கு காரணம். இந்த நான் தான் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஸ்பெஷல் பவர் வேணுமா? நான் அழிக்கணும். சூப்பர் பவர் வேணுமா? நான்றதை அழிக்கணும். இறைவன் கிட்ட போகணுமா? நான்றதை அழிக்கணும். கருணை அதிகமானுமா? நான் என்பதை அழிக்க வேண்டும். இறைவனின் காட்சி கிடைக்க வேண்டுமா? நான் என்பதை அழிக்க வேண்டும். பிற உயிர்களுக்கு உதவி அருளை பெற வேண்டுமா? நான் என்பதை அழிக்க வேண்டும். பக்குவம் பெற வேண்டுமா? நான் என்பதை அழிக்க வேண்டும். ஞானம் பெற வேண்டுமா? நான் என்பதை அழிக்க வேண்டும். ஆக மொத்தம் இந்த பூமியில நீங்க பிறந்திருக்கிறதுக்கு உண்டான மாபெரும் நோக்கம், மாபெரும் காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நான் என்பதை அழிக்க வேண்டும்.
தடமில்லாம அழிச்சிடணும். வார்த்தைக்கு வார்த்தை நான் நான் நான், அந்த நான் இல்ல, நான் தான்ற அந்த திமிர் இருக்குல்ல, அந்த அகம்பாவம் இருக்குல்ல, அந்த ஆணவம் இருக்குல்ல, அதைத்தான் அழிக்க வேண்டும். ஆன்மீகத்தின் அனைத்து பயிற்சிகளும் ஆன்மீகத்தின் அனைத்து தெளிவான விளக்கங்களும் ஒன்றை மட்டும்தான் போதிக்கின்றது, என்னன்னா டெஸ்ட்ராய் யுவர் ஐ, நான் என்கின்ற அந்த தன்மையை அழித்து விடு. ஏன் அழிக்கணும் அப்படின்னா, நான் என்கின்ற தன்மை அழியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவிகளை நீங்கள் எடுப்பீர்கள். எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கீங்க? நான் என்பதை அழிப்பதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருக்கீங்க. போன ஜென்மெல்லாம் ஏன் எடுத்தீங்க? நான் என்பதை அழிக்க வேண்டும், ஆனால் அழிக்கல, அதனால போன ஜென்மம் எடுத்தீங்க. இப்ப அடுத்த பிறவி எதுக்கு எடுக்க போறீங்க? மறுபடியும் நான்ன்றது அழிக்கிறதுக்கு அடுத்த பிறவி எடுக்க போறீங்க. இப்ப இந்த பிறவில நான் என்பதை அழித்து விட்டீர்கள் என்றால் அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு கொடுக்கப்படாது, வராது. முக்தி முக்தின்ற அந்த நிலைக்கு போயிருவீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல அட்லீஸ்ட் முக்திக்காவது போயிடணும், பிறப்பு இறப்பற்ற நிலைக்காவது போயிடணும். இந்த ஆன்மீகத்தின் உச்சம், ஆன்மீக பயிற்சிகளின் உச்சம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நான் என்பதை சுக்கு நூறாக தடம் தெரியாமல் அழித்து விட வேண்டும். சரி, நான்ன்றதை அழிச்சிரு அழிச்சிரு அழிச்சிரு. சரி, அழிச்சிடலாமா? அழிச்சிட்டு எங்க உங்களுக்கு ரெகுலர் வேலைகளை பார்க்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி கரை சேர்த்துவீங்க? வாங்கின கடன் எப்படி அடைப்பீங்க? பெண்ணு நான் அழிக்கணும்ன்றியா வேணான்றியா? அழிக்கணும், வாழ்ந்துகிட்டே அழிக்கணும். எப்படி அது வாழ்ந்துகிட்டே அழிக்கிறது அப்படின்னா, வெளிப்படையா சொல்லணும்னா, எப்ப உங்களுக்கு முக்தி கிடைக்கணும் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. பயணம் தான் பண்ண முடியும். ஏன் எப்போ எங்க பட்டினத்தார் எவ்வளவு பெரிய ஞானி, சாதாரண ஞானியா? சாதாரண ஞானியாங்க. இருந்தாலும் பேய் போல் திரிந்து, பிணம் போல் கிடந்து, இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் தின்று, நரி போல் உழன்று, நன் மங்கையரை தாய் போல் கருதி, தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, சேய் போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரேங்கிறார். எவ்வளவு உணர்ந்திருந்தா அந்த வார்த்தை எழுதியிருக்கணும், எவ்வளவு உணர்ந்திருப்பார். அப்பேற்பட்ட ஞானி ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் பல வருஷம் கரும்பு எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தார். எந்த ஊர்ல எனக்கு வந்து மோட்சம் கிடைக்க போகுது? அப்ப என்ன அர்த்தம்? ஞானம் கிடைத்து விட்டால் மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா? ஞானம் கிடைத்தாலும் உங்களுக்கான நேரம் வரும் வரை நீங்கள் உங்கள் மோட்சத்திற்காக வெயிட் பண்ணி தான் அவன் வர வழி இல்லை. அப்ப ஞானம் என்பது என்ன? மோட்ச பாதைக்குண்டான நுழைவு வாசல், அவ்வளவுதான், அது எண்டு கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்தாலும் கூட, ஏன் ஞானம் கிடைக்கணும்? அதுக்கு தான் பிறந்திருக்கோம். அதை விட்டுட்டு எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞானம் ஏன் அவசியம்? ஞானத்தை தவிர வேற ஏதும் இங்க உண்மை இல்லை. அப்ப ஞானம் என்ன சொல்லுது? உடம்பில் உயிர் இருக்கும் போதே என்னை அடைந்து விடு என்று சொல்கின்றார். அடைந்து விடுன்னா என்ன, புதுசா போய் அடையிறது இல்ல, ஆல்ரெடி உள்ள இருக்கு, அதை மறைச்சிட்டு இருக்கிறத கிளியர் பண்ணி இதை நீயே பெற்றுக்கோன்னு. ஞானம் எப்படிப்பட்டது என்றால், அனைத்தையும் உருவாக்கியது, அனைத்தையும் படைத்தது, உண்மையான நிலையான மெய்ப்பொருளுக்கு பெயர் ஞானம். எந்த இறைவன் எப்படி இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாரோ அத்தனை ப்ளூ பிரிண்ட் உங்களுக்குள்ள இருக்கு, எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? போய் சாவி போட்டு திறந்து ஆக்டிவேட் பண்ணணும், அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. எதுக்கு இதை பண்ணணும்? இதை பண்ணலன்னா மறுபடியும் பிறப்பீங்க, இதுக்காகவே பிறப்பீங்க. எப்படி வசதி? ஆக்டிவேட் பண்ணலாமா வேணாமா? வேற வழி இல்லை உங்களுக்கு, பண்ணித்தான் ஆகணும். நீ இதுக்கப்புறம் முடியாது, கஷ்டமா இருக்கு, எனக்கு டைம் இல்லை, என் பொண்டாட்டி திட்டுறா, புருஷன் திட்டுறாப்புல, குழந்தைங்கள பார்த்துக்கணும், கமிட்மெண்ட் இருக்கு, சமைக்கணும், நான் போய் தூங்கணும், துவைக்கணும், இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நீ என்னை சமாளிக்கலாம். இந்த உலகத்தில் இந்த உடலானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்கு மாபெரும் நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உடம்பை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கிறதுக்கு சுதந்திரமும் கொடுத்துட்டான் உங்களுக்கு. சாப்பிட்லாம், தூங்கலாம், சைக்கிள் ஓட்டலாம், கார் ஓட்டலாம், செக்ஸ் வச்சுக்கலாம், ஊர் சுற்றலாம், ஹெலிகாப்டர் ஓட்டலாம், பஸ் ஓட்டலாம், சைட் அடிக்கலாம், படுத்து படுத்து தூங்கலாம், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலாம், எத்தனை ஆப்ஷன் இருக்கு பாருங்க. கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், பட் இது எது பண்ணாலும் அதுக்கு ரிசல்ட்ன்ற ஒன்று இருக்கு, வினைன்ற ஒன்று இருக்கு, அதையும் வந்துடும், அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். பட்
யூ ஹாவ் மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இந்த உடலை வைத்து இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு செய்வதற்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இறைவன் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டான் உங்களுக்கு. இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த புள்ள எந்த பொருளை போய் எடுக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.